வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மூவி ரிவ்யூவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ என்னென்னா கொரோனா லாக்டவுனில் ஏகப்பட்ட படம் போட்டு ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு எப்பயாச்சும் சொன்னாலும் நல்ல படம் மாத்திரம் மட்டுமா இந்த கொரோனா போடுறது முன்னாடி அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் த வெயிட் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி சூப்பரான படம் தான் புத்தம் இருக்காரு அதுவும் ஃபஸ்ட்டு அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு கேள்விப்படவே லைட்டாக பயமாக தான் இருந்துச்சு ஏன்னா அது மாதிரி அமேசான் பிரைமில் நம்ம பார்த்த சில படங்கள் நமக்கு பெரிய அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை தரல பெரிய ஏமாற்றம் வந்திருக்கு ஸோ ஆனால் இந்த படமும் அது மாதிரி இருந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துருந்தேன் பட் இது ஒரு ஆந்தாலஜி படங்கிறதுனால ஒரு அழகான ஒரு அஞ்சு கவிதையை போட்டால் ஒரு புக் எப்படி இருக்குமோ அது மாதிரி சூப்பரான ஒரு படம் தான் ஒரு புத்தம் ஒரு காலை ஸோ மொத்தம் இந்த படத்தில் அஞ்சு கதை அஞ்சு பரிச்சயமான டேரக்டர் நம்ம எல்லாருமே பார்த்து ரசித்த ஆக்டர்ஸ் எல்லாருமே இருக்க ஒரு சூப்பரான ஒரு கோர்வை தான் இந்த படம் ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னென்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஸோ ஒரு யூஸ்வலாக ஆந்த்ராலஜினு சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன போயம்ஸ் இல்லை கவிதைகள்லாம் ஒரு கோர்வையாக சேர்த்து ஒரு புக்காக போகிறது தான் ஆந்த்ராலஜின்னு சொல்லுவாங்க பட் சினிமாட்டிக் பேசிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ஒரு அஞ்சு குரூப் படங்களை சேர்த்து ஒரு குழியில் படமாக தரது தான் ஆந்த்ராலஜி ஸோ இது மாதிரி வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஆந்த்ராலஜி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில்லு கருப்பட்டி ஒரு படம் பார்த்துருக்கீங்க ரொம்ப அற்புதமான படம் ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான் நம்மளோட புத்தமுத்து காலையும் கூட ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட்டு கதை அதாவது ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் இளமை இதோ இதோ பை சுதா கோங்கரா சுதா கோங்கரா யாரும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க தான் வந்துட்டு இறுதி சுற்று படத்தை டேரக்டாக இப்போ அடுத்தபடியாக சூரரை போட்டு சூர்யா வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா ரிலீஸ் ஆக போகிற அக்டோபர் 30 ஸோ அந்த படத்தை டேரக்டர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க ஸோ இந்த இளமை இதோ இதோ ஒரு வயசான லவ்வர்ஸ் மீட் பண்ணிக்கிறாங்க அவங்க வீட்டில் யாருக்கும் தெரியாமல் ஸோ அப்பன்னு பார்த்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க 21 டேஸ்க்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் ஸோ அதுக்கப்புறம் அவங்க சந்தித்த அந்த விஷயங்கள் தான் இந்த படத்தோட கதை ஷார்ட் ஃபிலிமோட கதைன்னு சொல்லணும் ஸோ லவ் வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப யங்காக ஃபீல் பண்ண வைக்கும்ன்றத அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க அந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப புதுசாக இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க ஏன்னா யூஸ்வலாக அந்த வயசான கப்புள்ஸ்லாம் ரொமான்ஸ் பண்ணுறது பார்க்க நிறைய பேர் வந்து விரும்ப மாட்டாங்க ஸோ அதுக்காக வந்து நம்ம டேரக்டர் வந்து ஒரு சின்னதாக ஒரு எலமெண்ட் வச்சுருக்காங்க அது ரொம்ப ரசிகமாக இருந்துச்சு ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு சுதா கோங்கரா ஸோ அடுத்தபடியாக வந்து ஷார்ட் ஃபிலிம் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் பல பேரோட ஃபேவரட் டேரக்டராக இருக்க ஒரு ஸ்டார் டேரக்டராக இருக்க கௌதம் வாசுதேவ் மேனன் அவரோட கைவண்ணத்தில் வந்த அவரும் நானும் அண்ட் ஆல்சோ அவளும் நானும் ஸோ எம்எஸ் பாஸ்கர் ஒரு தாத்தா வராரு பல வருஷமாக பேத்தியை பார்க்காத ஒரு தாத்தா வராரு அண்ட் லாக்டவுனில் தலையெட்டின் தாத்தா வீட்டில் தங்க வர ஒரு பேத்தி ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் வேண்டாம் எடுப்பான்னு தான் பார்த்துக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் தாத்தாவுக்கு வந்து பேத்தி மேலே பாஸ் இருந்தாலும் அவ்வளோவா காமிச்சிக்கல அண்டு பேத்திக்கும் வந்துட்டு தாத்தா வீட்டுக்கு போக அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஸோ இந்த 21 டேஸ் லாக்டவுன் அவங்க ரெண்டு பேரும் இணைக்குது அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த பழைய பாசம் பந்தம்லாம் திருப்பி உருவாச்சா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை ஸோ எம்எஸ் பாஸ்கர் சொல்லவே தேவையில்லை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் கம்மி எல்லாருக்கும் எப்படி தெரியும் அந்த மாதிரி சூப்பராக நடிப்பாக இருக்கிறது எல்லாருமே கண்டிப்பாக தெரியும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மர் அவர் அண்ட் ரீது வர்மா அந்த பேத்தி கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இஸ் டாப் நாட்ச் ஏன்னா முன்னாடி வந்து கண்ணும் கண்ணு பெரிய அதை பார்க்க முடியா அதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி சூப்பராக எதுலேயும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இட்ஸ் ரியலி நைஸ் ஒரு சூப்பரான ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஸ்டோரி லைக் ஜீவியம் ஒரு டச் அந்த வாய்ஸ் ஓவர் எல்லாமே சேர்த்து அண்ட் ஒரு ஜென்ரேஷன் கேப் இருக்கும் இல்லையா ஒரு பேத்தி ஒரு தாத்தானா அதை ஜீவியம் ஹேண்டில் பண்ண விதம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அண்ட் கரண்ட் சுச்சுவேஷனில் அதை மேட்ச் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு ஸோ ஸோ புத்தம்பது காலையோட மூணாவது ஸ்டோரி என்ன படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுஹாசினி மணிரத்னம் அவங்க ஏக்கி நடித்து ப்ளஸ் அவங்களோட தங்கச்சி அனு ஹாசன் ரொம்ப வருஷம் கழிச்சு முன்னாடி இந்திராவில் வந்து ரெண்டு பேருமே ஒரு காம்போ பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இப்போ ரெண்டு பேரும் ஒரு காம்போ ஒரு கம்பேக்னு சொல்லலாம் ஸோ இந்த படத்தோட பேர் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா காஃபி எனிஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஸோ இந்த படத்தில் ஒன்றிலே என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோமாவில் இருக்க ஒரு அம்மா அவங்களுக்கு மூணு பெண் குழந்தைகள் மூணு பேரும் வேறு இடத்துல இருக்காங்க ஸோ இந்த லாக்டவுன் சமயத்தில் அவங்கள பார்க்க வராங்க ஸோ இந்த 21 டேஸ் லாக்டவுன் வந்து அவங்க லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வருது அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை ஒன்லைனர் என்ன வேணால் சொல்லலாம் ஸோ காதாரி ராமமூர்த்தி சாரோட ஆக்டிங் சுஹாசினியோட ஆக்டிங் அண்ட் ஹனுஹாசனோட ஆக்டிங் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸ்ரீஹாசன் இந்த படத்தில் வந்து சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க படமே சின்ன படம் தான் என்ன சின்ன ரோல் கேட்குறீங்க கரெக்டாக இந்த சின்ன படத்தையும் சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க ஸ்ரீஹாசன் ஒரு ஒன் ஆஃப் டாட்டர்ஸாக வராங்க அண்ட் அவங்களுமே ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு ஃபேமிலி பாண்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு எனக்கு கதை வந்து அவங்க எல்லாருமே சொல்லும் ஏன்னா இப்போ எல்லாருமே வந்துட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு ஒரு கோல் சுற்றிட்டுருக்காங்க ஸோ அவங்களும் அந்த படத்தை பார்த்தாலும் லைக் லைட்டாக என்ன தான் ஃபேமிலி வேறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக வரும் அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த ஷார்ட் ஃபிலிம் ஏன்னா கொஞ்சம் திடீர்னு கோமால இருக்க அம்மா சார்லையும் ஏஞ்சி வர்றது அதாவது கொஞ்சம் சினிமாட்டிக்காக இருந்தாலும் இட்ஸ் ஓகே பார்க்கலாம் பர்ஃபார்மன்ஸ் ஸோ இந்த வரிசையில் 4வது ஷார்ட் ஃபிலிம் வராது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீயூனியன்
ரெண்டு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் கழிச்சு மீட் பண்ணிக்கிறாங்க, அதுவும் அந்த லாக்டவுன் டைமில் மீட் பண்ணிக்கிறாங்க. எல்லா கதையும் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் டைம் நடக்கிறது தான். ஸோ டேர் பார்த்திங்கனா தெரிஞ்சிருக்கோம், இந்த லாக்டவுன் டைமில் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தங்குற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுது. ஸோ அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த கம்யூனிகேஷன், ரெண்டு பேர் லைஃப் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு சொல்லி ரெண்டு பேர் அனலைஸ் பண்ணிக்கிற அந்த விதம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆண்ட்ரியா லீலா சாம்சன் அவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் சொல்லும்படியே சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் ஒரு ட்ரக் அடிக்டாக ஆண்ட்ரியா வராங்க, அண்ட் அவங்க பர்ஃபார்மன்ஸ் டாப் நாஸாக இருந்துச்சு. அண்ட் ஆண்ட்ரியா கேத்து ஒரு கேரக்டர்னு சொன்னாங்க, ஏன்னா அவங்க வந்து ஒரு மியூசிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க, அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ சிங்கர். ஸோ இந்த படத்துலேயும் அவங்க கேரக்டர் வந்து ஒரு சிங்கர் கேரக்டர். ஸோ ரெண்டுமே சூப்பராக மேட்ச் ஆச்சு. ஸோ இட்ஸ் அ நைஸ் ஃபிலிம். அண்ட் ராஜீவ் மேனன் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ராஜீவ் மேனன் லாஸ்ட்டாக வந்து சர்வம் காலம் பயன் பார்த்து நினைக்கிறேன். ஸோ ராஜீவ் மேனன் ஜிவிஎம் ஐ மீன் ஜிவி பிரகாஷோட காம்போ வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து நல்லாவே தெரியுது. அந்த மியூசிக் ஸ்கோர் பண்ண விதம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த படம் மூலமாக இந்த ஜிவிஎம் சொல்கிறேன் ஜிவி பிரகாஷோட மியூசிக் வந்து இட்ஸ் ஆக்சுவலி டாப் நாஸ். டைட்டில் ட்ராக்கும் நம்ம யூடியூப்பில் பார்த்தோம், ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த லிஸ்ட்டில் வர ஃபைனல் படம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா த மிராக்கிள் பை கார்த்திக் சுப்ராஜ். அண்ட் இந்த படத்தில் வந்து பாபி சிம்மா நடிச்சிருக்காரு லீட் ரோலில். அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் படம்லாம் தெரியும் இல்லையா, எப்போதுமே அவரோட படம் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு மிராக்கிள் மாதிரி தான் இருக்கும். லைக் ஒரு படம் பார்த்து போயிட்டுருக்கோம், பட் கடைசியில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு ட்விஸ்ட்டை வச்சு முடிச்சிருவார். அது கொஞ்சம் கூட செழிக்காமல் அவர் ஆல்ரெடி ஷார்ட் ஃபிலிம் எக்ஸ்பர்ட் வேற, ஸோ சொல்லவே தேவையான மாதிரி எடுத்துருப்பாருன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம்லையும் அந்த சின்ன சின்ன மேஜிக் சின்ன சின்ன மிராக்கிள்ஸ்லாம் படம்னு சொல்லிட்டே இருக்குது, அதனால படத்தில் பேர் மிராக்கிள்னு வச்சுருக்காங்க. ஸோ ஓவரால் படம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பாபி சிம்மாவோட பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் யூஷுவல் வேற லெவல். அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் டைலாக்ஸ் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் எனக்கு அந்த மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த அஞ்சு ஃபிலிம்ஸுமே லைக் கொரோனா அப்படின்ற ஒரு நெகட்டிவான விஷயத்தை ரொம்பவுமே ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் கூட நமக்கு காட்டும். ஸோ அதே மாதிரி நம்ம எல்லாருமே அந்த நம்ம லைஃப் வந்துட்டு இந்த கோவிட் டைமில் பாசிட்டிவ் அவுட்லுக்கோட பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த அஞ்சு ஃபிலிம்ஸில் என்னோட ஃபேவரட் ஃபிலிம் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இட்ஸ் டெஃபினெட்லி த ஃபஸ்ட் ஃபிலிம் சுதா கோங்கராவோட டைரக்ஷனில் வந்த இளமை இதோ இதோ. கல்யாணி பிரதர்ஷன், ஊர்வசி, ஜெயராம் அப்புறம் காளிதாஸ் ஜெயராம் அவங்க நாலு பேருமே சேர்ந்து நடித்த அந்த படம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட ஃபேவரட் ஷார்ட் எதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மேலும் உங்கள் சூப்பராக சந்திக்கிறேன். பட் அது முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்தையும் முக்கியம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நம்ம சேனல் பேரெலாம் மாற்றி வரவங்களுக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன். பட் பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.